ஹலோ எவ்ரிவன், நான் டாக்டர் பத்மா, பெஸ்ட் லேசர் டென்டல் கிளினிக் அண்ட் இம்ப்ளான் சென்டர்லேருந்து. பொதுவாக நாம் டென்டிஸ்ட்டுக்கிட்ட ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம போஸ்ட்போன் பண்ணுறோம், தள்ளி போடுறோங்கிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கும். அதில் முக்கியமான ரீசன் வந்து பெயின். அதாவது டென்டல் ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணும்போது வலி இருக்குமா அப்படிங்கிற ஒரு ஃபியரில் தான் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து போஸ்ட்போன் பண்ணுவோம். இந்த டென்டல் ட்ரீட்மெண்ட்டும் வந்து என்ன மாதிரி ஃபியர் இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து இன்ஜெக்ஷன் ஃபியர், அதாவது பல் எடுக்கும்போதோ சரி இல்லை பல் கட்டும்போதோ சரி வலி இருக்குமா, மருத்து போகிற ஊசி கொடுக்கும்போது வலி இருக்குமா அப்படிங்கிற ஒரு பயத்திலே வந்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டை வந்து போஸ்ட்போன் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபியர் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஃபேக்டர் மைண்டில் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். அந்த பயம் வந்து துளியும் வேண்டாம். இதே மாதிரி பயத்தில் தான் நம்ம கிளினிக்கும் ஒரு பேஷண்ட் வந்தாங்க. ட்ரீட்மெண்ட் பண்ணால் வலி இருக்குமா அப்படிங்கிற ஒரு ஃபியரில் தான் வந்து அவங்க ட்ரீட்மெண்ட்டே கூட அவங்க கொஞ்ச நாள் போஸ்ட்போன் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து சின்ன வயசுலே ஒரு பல்லு இழந்துட்டாங்க, பக்கத்தில் இருக்கிற பல்லுக்கும் வந்து அவங்க கரைச்சி வேர் வைத்தியம் பண்ணி அதோட சப்போர்ட் எடுத்து பிரிட்ஜுங்கிற ஒரு கேப் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த பிரிட்ஜ் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் அது லூஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி வேர் சிகிச்சை பண்ண பல்லுலேயும் வேரில் இன்ஃபெக்ஷன் ஆகி அந்த பல்லு லூஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு பெர்மனன்ட் சொல்யூஷன் என்னங்கிறத அவங்க கேட்டாங்க. ஏன்னா அந்த இன்ஃபெக்ஷன் வந்து இன்னுமே வந்து பல்லோட தாட வரைக்கும் உள்ள ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்கு பெர்மனன்ட் சொல்யூஷன் என்னன்னு கேட்டபோது அந்த பல்லு ரிமூவ் பண்ணி இம்ப்ளான்ட் பண்ணலாங்கிறத நாங்கள் சஜஸ்ட் பண்ணோம். பட் அது வலி இருக்குமா, ஏன்னா இம்ப்ளான்ட் பண்ணுனா வலி இருக்குமா, நான் என் உடம்பு அது தாங்குமா அப்படிங்கிற ஒரு ஃபியர்லேயே அவங்க வந்து போஸ்ட்போன் பண்ணியிருந்தாங்க. ஃபைனலாக பேஷண்ட் வந்து நம்ம கிளினிக்கில் அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டாங்க. அந்த ட்ரீட்மெண்ட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஹலோ எவ்ரிவன், இவங்க வந்து நம்ம பேஷண்ட் மிஸ்ஸஸ் சந்திரிகா மேம். இவங்க நம்ம கிளினிக் வந்து விஸ்டம் டீத் பெயின்னு வந்திருந்தாங்க. அந்த பெயினுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தோம், அதே மாதிரி ஃப்ரண்ட் டீத்லேயும் அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் அண்டர்கோ பண்ணாங்க. அந்த ட்ரீட்மெண்ட் பற்றியும் அவங்க வந்து நம்மக்கிட்ட ஷேர் பண்ண போகிறாங்க. சொல்லுங்கள் மேம். நான் வந்து முதல்ல இந்த விஷ்வன் ட்ரீட் வந்து பெயின் இருக்குன்னு தான் இங்கே வந்தேன். அதுக்கு முன்னாடி ஒரு 6 மந்த் முன்னாடி இங்கே வந்திருக்கேன். லாக்டவுன் டைமில் வந்து எனக்கு நான் சின்ன வயசில் வந்து அடிப்பட்டதில் ஒரு பல் உடஞ்சிருச்சு, இன்னொரு பல் தான் இருந்துச்சு. அப்போ வந்து அதோட சப்போர்ட்டிங் தான் இன்னொரு பல் வச்சுருந்தாங்க. ஸோ அது ரிமூவ் ஆகிடுச்சு, அதுக்காக நான் 6 மந்த் பேக் வந்தேன். அப்போ சொன்னாங்க இல்லை இந்த இதுவெல்லாம் ஸ்கேன் எடுத்து பார்த்தல இதெல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு, நீங்கள் அந்த ஒரு 6 மந்த் உங்களுக்கு டெம்பரவரியாக இதை நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன், அப்புறம் நீங்கள் அதை பண்ணணும்னு சொன்னாங்க. சரி, லாக்டவுன் டைமாக இருக்குனாலும் நான் பண்ணலை. சரி, மறுபடியும் வீட்டுக்கு நான் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வரேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் எனக்கு அப்படியே ஸ்டெடியாக இருந்தாலும் எந்த ப்ராப்ளம் கொடுக்கறதுனால நான் வரலை. அப்புறம் இந்த விஷ்வன் ட்ரீட் வந்து பெயின் இருந்ததுனால எடுக்க வந்ததுக்கு அது ரிமூவ் பண்ணிடணும், அது மறுபடியும் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இந்த தீட்டை பற்றியும் கேட்டேன். சரி, மொத்தமாக நம்ம ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறோம்னு சொல்லிவிட்டு ஸ்கேன் பண்ணாங்க. ஸ்கேன் பண்ணதில் இதுலேயும் இன்ஃபெக்ஷன் இருக்குது, ப்ளஸ் இந்த பல்லும் எடுக்கணும், கீழே இருக்க பல்லும் வந்து சொத்தையாக இருக்குது, அதுவும் வந்து அடைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பல் வந்து ரொம்ப இன்ஃபெக்ஷனாக இருக்குது, அது மொத்தமாக ஸ்கேன் பண்ணதில் இன்னொரு பல் சப்போர்ட்டிங் கொடுத்ததும் வந்து ரொம்ப இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருக்குது, அதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இம்ப்ளாண்ட் வந்து வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம் மேம் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு, பெயின் ஜாஸ்தியாக இருக்குமோன்னு உண்மையாகவே ரொம்ப பயத்தில் தான் நான் இருந்தேன், வலியெல்லாம் இருக்குமோன்னு சொல்லி. ஏன்னா சின்ன வயசில் அடிபடும்போது ரொம்ப வலியில் அந்த உள்ள சின்ன ஆப்ரேஷன்லாம் பண்ணாங்க, அதெல்லாம் பெரிய பைக்கல் சர்ஜரின்னு ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்க, இசிலாம் கொத்துருந்து ரொம்ப எனக்கு அந்த பயத்தில் எனக்கு இதுவும் பயமாக இருக்குமோன்னு ரொம்ப பயத்தில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி வந்து பண்ணும்போது பயத்திலே தான் இருந்தேன், எனக்கு லோ பிபி, அப்புறம் கையில் வந்து இதெல்லாம் பல்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு பல்ஸ்லாம் நார்மலாக இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனாலும் உள்ள பதட்டம் ஜாஸ்தியாக இருந்தது. அதுக்கப்புறம் உட்கார வச்சாங்க, அப்புறம் ஸ்கேன் பண்ணாங்க, உட்கார வச்சாங்க, கண்ணு முன்னாலும் தெரியும் எப்போ பல்ல கலெக்ட்றாங்க ஒன்றுமே எனக்கு தெரியலை, ஒன்றுமே உண்மையாகவே ஒன்றுமே தெரியல சார் சொல்லி. ஆனால் ஒரு ஒரு விஷயமும் சொல்லி சொல்லி தான் பண்ணாங்க எனக்கு, நான் என்ன பண்ணுறேன், என்ன செய்கிறேன், பல் எடுக்கிறேன், இங்கே எடுக்கிறேன், இதுக்குள்ளே ஒரு சின்ன பல் இருக்குது, இன்னும் அதையும் ரிமூவ் பண்ணுறேன், அப்புறம் இதையும் ரிமூவ் பண்ணுறேன், அப்புறம் ரிமூவ் பண்ண பல்லையும் காட்டினாங்க. ஒரு ஒரு விஷயமும் சொல்லும்போது தான் எனக்கு இதை செய்கிறாங்கன்னு தெரியுமே தவிர அவங்க என்ன பண்ணாங்கன்னு எனக்கு சுத்தமாக தெரியலை. ஆக்சுவலாக முன்னாடி வந்து இன்ஜெக்ஷன் போடுவேன்னு சொன்னாங்க, இன்ஜெக்ஷன் போடும்போது கூட நான் பயந்தேன், ஐயோ இன்ஜெக்ஷனோ அப்படின்னு பயந்தேன். அப்புறம் போட்டது கூட எனக்கு உண்மையாகவே தெரியல, இன்ஜெக்ஷன் போட்டதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் அவர் எப்போ பல்லி எடுத்தாரெலாம் தெரியல, அவர் சொல்லும்போது தான் தெரியும் எனக்கு இது பண்ணுறாங்க பண்ணுறாங்கன்னு. அது எடுத்ததும் எதுவுமே எனக்கு தெரியல, அந்தளவுக்கு ஒரு பெயினும் கிடையாது. அதுக்கப்புறம் இம்ப்ளான்ட் ஃபிக்ஸ் பண்ணும்போது கூட எனக்கு ஒன்றுமே தெரியல, என்னென்ன பண்ணாங்க எல்லாம் சொன்னதை தான் வச்சு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேனே தவிர எனக்கு என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. மற்றபடி ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு பயம் சுத்தமாக இல்லை. அப்போ கூட எனக்கு ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருந்தது, அவர் சார் நீங்கள் பதட்டப்படாதீங்க ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது
அது பாட்டு அப்பாட்டுன்னு போனது தான் ஒன்றுமே. வீட்டுக்கு கூட மயக்கம் வருமா தான் நான் தனியாக தான் வந்தேன். சரி, எங்கள் ஹஸ்பண்ட் அதுக்கு தான் வந்தாங்க, மயக்கத்தில் இருப்பேன்னு. அந்த மயக்கம் ஒன்றுமே இல்லை, தெரியல, எல்லாமே நார்மலாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா பண்ணாங்க, எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிருந்துச்சு. இப்போ வரைக்கும் எனக்கு எந்த ஒரு பண்ணி முடிச்சுட்டு கூட நான் உடனே மறுநாள் வர சொன்னாங்க. ஒரு டூ டே இப்போ ஒரு நாள் விட்டுட்டு மறுநாள் வர சொன்னாங்க. மறுநாள் அதனால் வர முடியல, பெயின் இருந்ததுனால சரி ஒரு நாள் இன்னும் கேப் வேணும்னு சொல்லிட்டு நான் ஒரு நாள் வீட்டிலேருந்து மறுநாள் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது கூட எனக்கு எந்த இதுவும் கிடையாது. ஒன்று ஒன்று பார்த்து நமக்கு ஓகேவா எல்லாம் பார்த்து தான் பண்ணாங்க. எனக்கு எல்லாமே சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு. எனக்கு அந்த முன்னாடி பண்ணும்போது பயம் இருந்துக்கிட்டே இருக்கும், விழுந்துருமா விழுந்துருமான்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு. ஆனால் இப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருக்குது. சிரிக்கும்போது கூட முன்னாடி வந்து எனக்கு ஃபிக்ஸ் பண்ண பல் வந்து கொஞ்சம் குண்டாக இருக்கும், சிரிக்கும் போது கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணேன். ஆனால் உண்மையாகவே ரொம்ப நான் வாய்விட்டுலாம் சிரிக்க மாட்டேன், வாய முடிட்டு தான் சிரிப்பேன் ரொம்ப. ஏன்னா சிரிக்கும் போது இந்த பல்லு கொஞ்சம் அவங்க ஃபிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஏற்றமாக இருந்துச்சு. அப்புறம் ஏன்னா வழி இல்லை முன்பல்லுன்னு சொல்லி நானே சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிட்டு வந்துட்டேன். அது இல்லாமல் சிரிக்கும் போது இந்த ஈரல் மேலே தெரியும் போது அந்த ஃபிக்ஸ் பண்ணது ஓரளவுக்கு தெரிஞ்சுது எனக்கு. அதனாலேயே நான் ரொம்ப ஃப்ரீயாக சிரிக்க மாட்டேன். இப்போல்லாம் வாயிட்டேன். நான் ஊருக்கு ஆக்சுவலாக அது முடித்தோடனே ஊருக்கு கிளம்பிட்டேன். நீங்கள் பண்ணிட்டோடனே சடனாக ஊருக்கு போயிட்டோம். ஊருக்கு போகும்போதெல்லாம் நல்லா சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக ஒன்றும் எனக்கு தெரியல. அப்புறம் இப்போ வந்து மறுபடியும் இப்போது ஃபைவ் டேஸ் கழிச்சு வந்ததுக்கப்புறம் இப்போ இன்னும் நல்லா இருக்க மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. ஃபஸ்ட்டு அது டெம்பரரியாக ஃபிக்ஸ் பண்ணிங்க, ஸோ இது ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னும் நல்லா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஓகே மேம், ரொம்ப நல்லாயிருக்கு. இன்னும் சிக்ஸ் மந்த் கழிச்சு வர சொல்லியிருக்கீங்க, அதுவும் இன்னும் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபை, நல்லா இருந்துச்சு, மெயின் பெயின் இல்லாமல் இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் மேம், தேங்க்யூ. சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்புறம் இது பர்மனன்ட் சேஞ்ச் பண்ணிடலாம், சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் இந்த ஃபீட்பேக் கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம்.